குட் ஈவினிங் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரத்தோட கதை கேட்கலாம் போலாமா குட்டீஸ்? ஒரு ஒரு சின்ன ஒரு ஊர், அந்த ஊரில் மூன்று நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த மூன்று நண்பர்களும் சின்ன வயசுலேருந்தே ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கிற வழக்கம் அவங்களுக்கு இருந்தது. அதில் ரொம்ப நல்லா ஓடி பரிசும் வாங்குவாங்க. ஸோ எங்கள் மூணு பேருமே என்ன பண்ணாங்க, எப்போவுமே ரொம்ப ஈக்குவலாக ரொம்ப நல்லாவே ஓடுவாங்க. இது அப்படியே வழக்கம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதுக்கான அப்புறம் பயிற்சிகள் எடுக்க ஆரம்பித்தாங்க. காலையில் சாயங்காலம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கடின உழைப்பும் முயற்சியும் போட ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க என்ன ஆவாங்க, எங்கே எந்த ஒரு காம்படிஷன் எந்த ஒரு பந்தயத்துக்கு போனாலும் இவங்க தான் வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வளர்ந்தாங்களாம். இவங்களை பாராட்டாத ஆளே இல்லை. அவங்க படித்த பள்ளியாகட்டும் கல்லூரிகள்லேயாகட்டும் அவங்க ஊரில் இருக்கிற மக்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் எல்லாருமே இவங்களை ரொம்ப பாராட்டுவாங்களாம். இவங்களும் அவங்களோட முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓட்டப்பந்தய பயிற்சியாளர் அந்த ஊருக்கு வரார். ஸோ இவங்க அவர் ரொம்ப 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 திறமையானவர் அப்படின்னு இவங்க மூணு பேருக்கும் தெரியும். நம்மளை பற்றி இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட இருந்தும் நம்ம ஒரு பாராட்டம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் நினச்சாங்களாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்களோட திறமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டப்பந்தயம் அந்த ஊரில் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவரையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அந்த அந்த சிறந்த பயிற்சியாளர் இருந்தாலும் அவரையும் வந்து அதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து அந்த கிரவுண்டில் வந்து எல்லாருமே அன்றைக்கி வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த ஓட்டப்பந்தயம் தொடங்குது. இவங்க ஓடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் எப்பவும் போல் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. இவங்களை அப்படி உற்சாகப்படுத்துகிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. இவங்களும் வந்து அவங்களோட பெஸ்ட்டாக வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வர முடியுமோ அவ்வளோ வேகமாக அவங்க ஓடி வராங்க. ஸோ எல்லாருமே இவங்கள பாராட்டுறாங்க. அந்த பயிற்சியாளர் மட்டும் பெருசாக எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடாரமா இவ்வளவு வேகமாக ஓடி இருக்கும், ஒரு சின்னதாக எந்த ஒரு இதுவுமே கொடுக்கலையே அவர். அவர் வந்து பெருசாக அலட்டிக்காமல் நல்லா பண்ணிங்க அப்படி மட்டும் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு உறுத்தல். இவங்க போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க, நாங்கள் நல்லா ஓடலையா, ஏதாவது எங்ககிட்ட நாங்கள் பண்ணதில் ஏதாவது நீங்கள் குறை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையா நீங்கள் நல்லா தான் ஓடினீங்க, நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க, நீங்கள் ஓடினீங்க, அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் எங்களை இவ்வளோ பாராட்டுறாங்க, நீங்கள் வந்து சிம்பிளாக இப்படி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்கும்போது வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்கள்னு உங்ககிட்ட நாங்கள் எப்படி நிரூபிக்கிறது, உங்கள் வாயால் அந்த பாராட்டை நாங்கள் வாங்கணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, சரி ஓகே நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இவங்களும் சரி ஓகே இவர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த பாராட்டை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவர் என்ன சொன்னாராம், இவங்களோட சேர்ந்து இந்த ஊர் மக்களில் யார் வேணும்னாலும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாராம். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம என்னன்னா நாள்தோறும் காலையில் சாயங்காலம் மூச்சு போட்டு பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம், யார் வேணால் நம்ம கூட வந்து போட்டி போடலான்னு சொல்கிறாரே, எப்படி வந்து நம்மளோட டைமிங்கும் அவங்களோட டைமிங்கும் ஒத்து வரும், நம்ம தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுவோம், எதுக்கு இவர் இப்படி ஒரு போட்டி வைக்கிறாரு அப்படின்னு வந்து அவங்க நினச்சாங்க. சரி இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு இவங்க தயாராகிறாங்க. ஊர் மக்களில் ஒரு சிலர் இவங்களோட போட்டி போட முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் சரி பரவாயில்ல அந்த கிரவுண்டில் ஒரு தடவை ஓடி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் வராங்க. அதில் ஒரு சின்னதாக ஒரு சிறுவனும் வரான். ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாம் தயாராகிறாங்க. அந்த போட்டி தொடங்குது, ஓடுறாங்க. ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து எவ்வளோ வேகமாக அந்த மாதிரி கண்ணமிக்கும் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு ஓடி அந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்துடுறாங்க. ஆஸ் யூஷுவல் இவங்க பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் பாதி பேர் ஓட முடியலன்னு நடுவில் நின்றுடுறாங்க. சிலர் அவங்களே முடிச்சுட்டாங்க, நம்ம வந்து இதுக்கப்புறம் ஓடினா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு சிலர் நின்றுடுறாங்க. அதில் ஒரு சிறுவன் மட்டும் இருந்தாலாம், அவன் என்ன பண்ணா அந்த ஃபுல் கிரவுண்டு அவனோட ஸ்பீடில் ஓடி கடைசியாக வந்து முடிச்சிட்டான். சரி ஓகே அப்படி முடிஞ்சுது. இப்போ அவர் சொன்னாராம், ஓகே நீங்கள் அதை ஓடிட்டு வந்துட்டீங்க, இப்போ இன்னொரு போட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், அந்த கூட்டத்தில் இருந்து கண் பார்வை இல்லாத ஒருவரை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதே மாதிரி ஒரு கால் இல்லாத இன்னொருத்தர், ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக இதை பண்ணுங்கள். கண் பார்வை இல்லாதவரையும் ஒரு கால் இல்லாதவரையும் கூட்டிகிட்டு ஒவ்வொருத்தராக இந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடிவாங்க, யார் வந்து சீக்கிரமாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த பயிற்சியாளர் சொன்னாராம். இந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஓடணும்னா வேகமாக ஓடணும்,
கண் பார்வை இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு அதே சமயம் ஒரு கால் இல்லாத இன்னொருத்தரையும் கூட்டிட்டு நான் எப்படி ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அப்படின்னு இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் கண் பார்வை இல்லாதவரை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த ஒரு கால் இல்லாத இன்னொருத்தரை பிடிச்சிட்டு இவங்க வந்து ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ முதல்ல அந்த மூணு பேரில் முதல்ல ஒருத்தர் வராரு, ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம்தான் அவர், ஏன்னா இவருக்கு ஓட்டப்பந்தயம்னாலே வேகமாக ஓடணும் அப்படிங்கிறது தான் வழக்கம் இல்லையா. ஸோ ஸ்லோவாக ட்ரை பண்ணுறாரு, இவங்களால வேகமாக வர முடியல, தடுமாறுறாங்க, அவங்களுக்கு கைட் பண்ண தெரியல. ஸோ என்ன பண்ணிடுறாரு, சரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேகமாக ஓடி அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு தடவை சுற்றி வந்துடுறாரு. ரெண்டாவது ஆளும் அதே தான் ட்ரை பண்ணுறாரு. ஒரு பக்கத்தில் அந்த கண் தெரியாத கண் பார்வை இல்லாத ஒருத்தரையும் இன்னொரு பக்கத்தில் ஒரு கால் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபரையும் கையில் இப்படி பிடிச்சிட்டு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இவங்க வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியலை, அவங்க தடுமாறி விழுறாங்க. ஸோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இந்த ரெண்டாவது நபரும் கிரவுண்டை மட்டும் சுற்றி வந்துடுறாரு. மூணாவது நபரும் அதையே செய்கிறாரு. இப்போது அந்த சிறுவனை அந்த பயிற்சியாளர் கூப்பிட்டு இதே இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சிறுவன்கிட்டையும் சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி ஒரு கையில் இந்த கண் பார்வை இல்லாதவரை பிடிச்சிக்கிறான், இன்னொரு கையில் இந்த ஒரு கால் மட்டுமே இருக்கக்கூடிய நபரை பிடிச்சிட்டு அவங்களோட வேகத்துக்கு பொறுமையாக போகிறான். எந்த விதமான ஒரு அவசரமும் அவன் காட்டவே இல்லை, பொறுமையாக அவங்களோட வேகத்துக்கு நிதானமாக நடந்து வரான். நடுவில் ஏதாவது கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கண் பார்வை இல்லாதவருக்கு அங்கே இருக்குது கையை அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளிவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் கைட் பண்ணிவிட்டு இவன் நடந்து போகிறான். இவங்க 5 நிமிஷத்தில் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தாங்கன்னா இவன் கிட்டத்தட்ட ஃபுல் ரவுண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆச்சு. ஆனால் அவன் யாரை பற்றியும் கவலைப்படலை, எதை பற்றியும் கவலைப்படலை, இவங்களை பத்திரமாக அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி கூட்டிகிட்டு வந்தான் இந்த பயிற்சியாளர். ஆனால் அந்த சிறுவனை தான் வந்து வெற்றியாளராக வந்து அவரை அறிவித்தார். இந்த மூணு பேருக்குமே வந்து ஒன்றுமே புரியல, நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கோம், 5 நிமிஷத்தில் வந்த நாம எங்கே, 50 நிமிஷத்தில் வந்து அந்த சிறுவன் எங்கே, அவனை போய் இவர் வெற்றியாளராக வந்து அறிவிக்கிறாரு. தவிர பயிற்சியே இல்லாத 2 நபரை கூட்டிட்டு வேற ஓடணும்னு சொன்னார். இதெல்லாம் எப்படி லாஜிக்கே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நிற்க அந்த பயிற்சியாளர் அவங்கக்கிட்ட வந்தாங்க. நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஏன்னா நீங்கள் அதுக்கான பயிற்சியை எடுக்கிறீங்க, அது எப்போவுமே வந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வச்ச ஒரு சூழ்நிலையே வேறு, ஒரு சுச்சுவேஷனே வேறு. உங்களோடது பந்தயத்தில் ஜெயிக்கிறது கிடையாது, இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் உங்கள் முன்னாடி நான் வச்ச ஒரு சுச்சுவேஷன். அந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் அந்த இதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கல, நீங்கள் எப்போவுமே ஓடியே ஓடி ஓடியே பழகிட்டீங்க. அதனால உங்களால் இவங்களோட வேகத்துக்கு உங்களோட வேகத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அதையும் நம்ம என்றைக்கு கற்றுக்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம படிக்கிற கல்வியும் நமக்கு இருக்கிற அந்த நாலேஜும் நம்மளோட வாழ்க்கைக்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த சிறுவன் அவனுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், அவனுக்கு ஓட்டப்பந்தயத்தில் பயிற்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எங்கே எப்படி நடந்துக்கணுங்கிற சாதுரியம் அவனுக்கு இருந்தது, அதனால தான் அவன் இந்த விளையாட்டில் ஜெயித்தான் அப்படின்னு சொல்லி அந்த கோப்பையும் அவனுக்கு கொடுத்தாராம். இதுதான் இன்னையோட கதை குட்டீஸ். எப்படி இருந்தது இந்த கதை? இதே மாதிரி ஒரு கதையோடு நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன் குட்டீஸ். பை பாய்.